सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धजातके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते रमपार्वतीपतये हर हर महादेव வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. ஒருத்தர் கேரளத்திலிருந்து கால் பண்ணியிருந்தா, ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா. அவங்க சொன்ன விஷயம், சார் என் பிள்ளைக்கு வேலை இல்லாத இருந்துருந்தது, நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லி அதை நான் பண்ணி அவருக்கு நல்லபடியாக வேலை கிடச்சிது. அதே மாதிரி திருமண விஷயத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி சொல்லியிருந்தேன். எங்கள் சொந்தத்திலேயே திருமணமும் ஆகிடுத்து. அடுத்தது அவளுக்காக இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன். திருப்பி அவள் இப்போ புதுசாக இடம் வாங்கலாம், தொழில் பண்ணலான்ட்டு இருந்திருக்கா. எப்போ நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தனோ அதிலிருந்து எனக்கு நிறையா விஷயங்கள் ஒரு தெளிவை கொடுத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு பூஜைகள் பண்ணும்பொழுது எனக்குள்ளே இன்னும் ஆழ்ந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், உங்கள் நிகழ்ச்சி பார்க்காத ஒரு நாள் இருக்காது. சப்போஸ் என்னால் பார்க்க முடியலன்னா கூட அடுத்த நிமிஷமே நம்ம ஃபோன் எடுத்து உடனே நான் அதை பார்த்து விடுவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அந்த குட்டி ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. அதே மாதிரி அந்த ஆன்மீக கேள்வி கேட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறையா பேர் கொடுக்குறான். இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கும்போது அந்த சுவாமியை பற்றி நினச்சம் பாருங்கள் சார், அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது சார். நீங்கள் கேட்ட ஆன்மீக கேள்விக்கு இப்போ எனக்கு நிறைய இனிமே கேள்விகளாகவே வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னான். அதான் கேள்விகளை தானே நம்ம ஞானத்து கூட ஒப்பிடுறோம் இல்லையா, கேள்வி ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தும்போது, நேற்று நம்ம கேட்டது அதாவது அம்பாள் கோயிலில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வச்சு நம்ம வந்து பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு அடிப்பிரதட்சிணம்னு பேர். இது அம்பாள் கோயில்லையும் மற்ற இஷ்ட தெய்வ கோயில்கள்லையும் நம்ம பண்ணக்கூடியது, நிறைய நம்ம பண்ணியிருப்போம். அதை பற்றிய சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு நேற்று ஓடி இருக்கும், கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருப்போம். சரி, இன்றைக்கி உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, விநாயகப் பெருமான் தும்பிக்கை இருக்கு இல்லையா, வலது பக்கம் இருக்கும் பொழுது ஒரு தும்பிக்கை ஒரு பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இடது பக்கம் இருக்கும் பொழுது ஒரு பேர் சொல்லுவாங்க. சரி, இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய தும்பிக்கை கொண்ட பிள்ளையாருக்கு பெயர் என்ன? வலது பக்கம் தும்பிக்கை கொண்ட பிள்ளையாருக்கு பெயர் என்ன? விநாயகப் பெருமானை பற்றி சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி வரும், விநாயகப் பெருமானை நினச்சா ஒரு திருப்தி வரும் இல்லையா. இன்றைக்கி அந்த கேள்வியாக உங்களுக்கு கேட்டிருக்கேன். பதில் எழுதும்போது பிள்ளையாரை நினச்சி பார்ப்பேன். நீங்கள் போன கோயில், பூஜை பண்ண கோயில், வீட்டில் அருகில் இருக்க கோயில், அதே மாதிரி பிள்ளையார்பட்டிக்கு நீங்கள் போன கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்த கோயில் பிள்ளையாரெல்லாம் சிந்தித்து பார்ப்பேன் இல்லையா. ஆக இன்றைய தினம் இந்த கேள்வி உங்களுக்கு அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய அற்புதமான சிந்தனையை கொடுத்துருக்கு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் அம்மா பிள்ளை, அப்பா கிடையாது. அவள் வீட்டில் பார்த்துட்டேன்னு சொன்னால் வறுமை தாங்க முடியலன்னா ரொம்ப தாங்க முடியல. அந்த அம்மா தான் எல்லா வேலைகளும் சேர்ந்து அந்த பையனை படிக்க வைக்கிறா, காப்பாற்றுறான். அந்த பையன் என்ன பண்ணுறான், அம்மாட்ட சொல்கிறான், அம்மா கவலைப்படாதம்மா, சின்ன வயசில் அவள் அம்மா அப்பா இல்லாதம்மா அழுகும்போது சொல்லுவான், கண்ணை தொடச்சிட்டம்மா நான் இருக்கம்மா கவலைப்படாதம்மான்னு சொல்கிறான். அதேமாதிரி கொஞ்ச நாள் வளர்ந்துருக்கா, காலேஜ் போகும்போது அவள் அம்மா கஷ்டப்பட்டு நாலு பேர்கிட்ட வாங்கி ஃபீஸ் கட்டுறா. அந்த பையன் சொல்கிறான், கண்ணை தொடச்சிட்டு அம்மா கவலைப்படாதம்மா நான் இருக்கம்மா நீ ஏமா கவலைப்படுறேன்னு சொல்கிறான். திருப்பி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவையாக போகிறான். இவனுக்கு எப்போவுமே சாயந்தர நேரமான விளையாட போவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டில் தான் அவன் மனதனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும், விளையாடுறதுக்கு போயிட்டு வர்றது வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இவன் வேலைக்கு போகிறான். வேலைக்கு ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கேம்பஸ் கிடைக்குமான்னு பார்த்தா கேம்பஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போவோம், ஒவ்வொரு இன்டர்வியூ அப்புறம் ஃபெயிலியர் ஆகி வரான். சொந்த பந்தங்கள் பூரா சிரிக்காது, நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச இல்லை, பேசாமல் உன் பையனுக்கு வேலைக்கு அமைச்சிருக்கலாம், பேசாமல் டேபிள் தொடக்க அமைச்சிருக்கலாம், இல்லைனா மாடு மேய்க்க விட்டுருக்கலாம்னு எல்லோரும் புண்ணுக்கு மேலே குத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லோரும் கிண்டல் கேலி. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பூரா இலக்காரமாக பேசுறது. இப்படி இருந்தாலும் அவனுக்கு எப்போ போய் கல்யாணம் பண்ணுறது, அவனை எல்லோரும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குத்தி பேசணும்ல. அந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தமாக இருந்துட்டுருக்கு, ஒரே கவலையாக இருந்துட்டுருக்கு. என்னடா இது, பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி இப்படி எல்லாரும் சொல்கிறான், அப்பா இல்லாமல் நான் இவ்வளோ திறமையாக அவனை படிக்க வச்சு இப்படி சொல்கிறாளே, ஒரு தடவை பசங்கிட்ட உட்கார வச்சு அப்பா நீ வந்து எல்லோரும் சொல்கிறான்னு கவலைப்படாத, நீ வந்து எந்த வேலை கிடச்சதோ அதை போ, நீ படிச்சிருக்கேன்னு நினைக்காத, சாதாரண வேலை கிடச்சாலும் போகணும். அப்பவும் பையன் சொன்னான், நம்ம கண்ணை தொடச்சிட்டு அம்மா கவலைப்படாத, நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னான். என்னடா இந்த பையன் என்னடா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா, இல்லை இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கானா அப்படின்னு அவள் அம்மாவுக்கு ஒரே வருத்தம். போகாத கோயிலில் வேண்டாத சுவாமி இல்லை, எல்லாத்தையும் வேண்டி பார்த்துருக்கா, நிறையா பெருட்டாக அவருடைய ஜாதகத்தையும் கொண்டு காமிச்சிருக்கான். திருப்பி அந்த பையன் வந்தோடனே அப்பா அவனோட ஜாதகத்தில் இப்படி சொல்லியிருக்கா, அந்த பையன் சொன்னான், கவலைப்படாதம்மா நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன் இருக்கேன்,
இந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியல இதே வார்த்தை தான் சின்னதுல இருந்து சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த அம்மா தெரிஞ்சவா வந்தவா போன வாட்டெல்லாம் வேலை சொல்லியிருக்கான் இவன் திருப்பி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றான் அங்க இருந்து ஃபெயிலியர் ஆகி வந்துறான் ஒரு நாள் உட்கார்ந்து சாயந்திரம் எப்பவும் கேம் விளையாட போவான் அப்படி கேம் விளையாட போகும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து யோசிக்கிறான் நம்ம என்ன நம்ம லைஃப்ல வந்து இப்படியே தடங்கள் ஆயிட்டே இருக்கு நம்ம நிச்சயம் ஜெயிச்சிருவோம் மனசுல அந்த பையனுக்கு உறுதி பாருங்க நிச்சயம் ஜெயிச்சிருவோம் ஆனா என்னமோ தெரியல நமக்கு எல்லா காரியமும் தடங்களாயிட்டிருக்க வீட்டில் அம்மா வருத்தப்படுறாள் இத்தனை நாள் வருத்தப்பட்டது தன்னை நினச்சி வருத்தப்பட்டா தன் கணவரை நினச்சி வருத்தப்பட்டா என்னை பற்றி படிப்பில் நினச்சி வருத்தப்பட்டா ஆனால் இன்றைக்கி என்னால் முடியாதோ அப்படிங்கிறத என் தாயார் நினைக்கும் போது எனக்கே வருத்தமாக இருந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டான் டே வாடா விளையாடலாம் இல்லைடா நான் வரலடா எனக்கு எனக்கு மனசு இல்லை 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 நீ கண்டிப்பாக வந்தானே உன்னை நம்பி தாண்டா நம்மளுடைய டீமே இருக்குது நீ தாண்டா அற்புதமாக விளையாடுவே உன்னை நம்பி தாண்டா இந்த இதில் வந்து நம்ம ஏற்றுன்ருக்கோம் இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம் உன்னை நம்பி தாண்டா இந்த டீமே இருக்குதுன்னு சொன்னான் அவனுக்கு டக்குன்னு ஒரு நம்பிக்கை ஊற்ற அளவுக்கு அந்த வார்த்தை இருந்து தான் யோசித்தான் ஆகா நம்ம ஏன் இந்த விளையாட்டுக்குண்டான கோச்சாக நம்ம மாறக்கூடாதுன்னு யோசித்தான் அன்னையிலேருந்து ஒரு சின்ன ட்ராஃபி ஆரம்பித்தான் ஒரு சின்ன கேம் சென்டரை கொண்டு வந்தான் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு அது கூட சேர்ந்து நிறையா கேம் ஷோ இதெல்லாம் கொண்டு வந்தான் வந்ததுக்கப்புறம் ஒரு கோச்சாக மாறி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவன் பெரிய ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கினான் உலகமெங்கும் அதை உருவாக்கணும்னு சொல்லி அதை ஏற்படுத்தி விட்டு ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய ஆளாக திகழ்ந்துறது மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவன் அந்த விளையாட்டை ஒரு பயிற்சியாகவும் மிகப்பெரிய பயிற்சியாளர்களே அவனை இடத்துல வேலைக்காக வைத்திருக்கிறதும் அந்த கம்பெனியால் முடிஞ்சது அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய திறமை இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க நமக்கு வந்து நிறையா பேர் கிண்டல் பண்ணுவா கேலி பண்ணுவா ஆனால் மனசில் மட்டும் உறுதி இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவா ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும் அது நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா வெற்றி உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 20/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 6ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மதியம் 12:54 வரை பின்பு மிருகசீரிஷம் இன்றைய திதி சதுர்த்தசி மதியம் 12:34 வரை பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் விருச்சிகராசி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைக்கி நிறையா பேர் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா இருந்துருப்பா தேதி பிறந்த நாள் கொண்டாடுவா சார் இந்த நாளை மறக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவா இருந்துருப்பா அவளுக்கெல்லாம் புதியுகம் ராசி பலன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி அமாவாசை பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களில் ஸ்ரத்தா பக்தியுடன் நிறையா பேர் பண்ணுறவா இருந்துருப்பா அவளுக்கு பெரியவாளுடைய பூர்ணமான அனுகிரக ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு சரி இன்றைக்கி 12 ராசிகள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள் ரீதியாக எப்படி இருந்துருக்குங்கிறத பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களை ஊக்கத்தோடு பல காரியங்கள் பண்ணுவீங்க நீங்கள் ஜெயிச்சா மட்டும் பார்த்தா அது பல பேர் ஜெயிக்கணும் அவளுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் உதவி செய்யணும்னு நிச்சயமாக உதவி செய்வீர்கள் அதை பல பேருக்கு பயனுள்ளதாக மாறக்கூடியதாக இருக்கும் நீங்கள் 12 லிருந்து 2 மணிக்குள்ளே நல்ல காரியங்கள் நிறைய நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை பெறக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய தொழில் கை கொடுக்கும் புதிய முயற்சிகள் லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் யாராவது உங்களை நம்பி சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னா அவளுக்கு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க ஏன்னா பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு ரிஷபராசி என்பர்களை உற்சாகமான நாள் யதார்த்தமாக பேசும் அந்த யதார்த்த பேச்சுக்கள் சில நேரம் நல்லாயிருக்கும் சில நேரம் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இன்றைக்கி இடம் பொருள் வீடுமனை வாகனங்களில் 2லிருந்து 4 மணிக்குள்ளே நிறைய விஷயத்தை பேசுவேன் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன் சில கோவப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பல பேர் உங்களுக்கு முயற்சி பண்ணுவா இருந்தாலும் சமாதானமாக சரி பார்ப்போம் எதுக்கு கோவப்பட்டு தான் என்ன போகிறது இனிமேல் விட்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் அன்பு பாசமாக உவத்தட்டியும் பழகுவேன் திருப்பியும் கோபம் வரும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே பெருமையான நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது 8லிருந்து 10 மணிக்குள்ளே சில நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் கேட்பேன் மனசில் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கும் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் செல்ஃபோனில் இது பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் அப்டேட் பண்ணுவேன் உங்களுடைய சில ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன் அதன் மூலமாக
நிறையா நண்பர்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டின்னு இருக்கவா பாதியில் நின்னவா அதுமாதிரி குழந்தைகளுக்கு உண்டான படிப்பை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் மன உற்சாகமாக இருந்துருக்கும். எதையும் சாதிச்சிருவோம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். விரயத்தை பற்றி சிந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிடுவேன். என்னடா அது எல்லாமே விரயமாயின்னு இருக்க, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். கவலையேப்படாதீங்க, எல்லாம் இறைவனுடைய செயல். நிச்சயம் மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். காலையில் விரயத்தை பற்றி சிந்திப்பேன். சில விஷயங்கள் யாராவது பேசினா ரொம்ப சென்சிட்டிவாக உட்காந்துட்டுருப்பேன். நேரத்தை எந்திரிக்கிறவா 6-8க்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், மத்தியானம் 12-2 மணிக்குள்ளே நல்ல செய்திகள்லாம் நடக்கும். பணம், பொருளாதாரம் மேன்மைப்படும். முக்கியமான நபர்களுடைய பேச்சுவார்த்தை உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். ரொம்ப நாள் இருந்த பண வரவுகள் வரும். வீடு லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவா, ஐயோ 2-3 மாதம் தடையாகிடுத்தேன் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு யாராவது ஒருத்தன் மூலமான உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமான திருப்திகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பேசாதவா பேசுவா, தடைகள் மாறி முன்னேற்றங்கள் கூடி வரும். கடகராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களை போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைக்கி. சரியாக பார்த்துட்டோம்னா சாயந்தரம் 6-8 விரயம். அதே மாதிரி ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கிறது, ரொம்ப நாள் பார்க்காதவாட்ட உட்காந்து பேசிக்கிறது, நிறையா விஷயங்களை வாட்ட பகிர்ந்துக்கிறது, என்னென்ன நடந்ததுங்கிற சிந்தனைகள்லாம் இருக்குது. இனிமேல் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடணும், இனிமேல் தொடரப்படாதுன்னு நினச்ச விஷயங்களை திருப்பி யோசிப்பல். அப்படி யோசிக்க யோசிக்காதீங்க, விட்டது விட்டது தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் திடகாத்திரமாக இருந்தால் போதும், நிச்சயமாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் இனிமேல் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ நம்பிக்கை மேலும் மேலும் பெருகும். ஜோதிடம், சாஸ்திரம் போன்ற விஷயங்களை பார்ப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இன்றைக்கி காலை வேலைகளில் எல்லா விஷயங்களும் கைகூடக்கூடியதாக இருக்கும். சாயந்தர நேரத்தில் ஒவ்வொரு விஷயம் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். என்னென்னே தெரியாது, ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படுறோம், இது என்னடா 1000 தடங்கள் ஆகுது. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படும்போது இதை பண்ணிட்டு போறியா அதை பண்ணிட்டு போறியான்னு வேறு ஏதாவது வேலை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோவம் வந்துடும். நான் இதை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா, இதை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, என்னோடய வேலையை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது, இதனால தான் எனக்கு இப்படி எல்லாமே மாறுறது அப்படிங்கிற கோவத்தெல்லாம் வாட்ட சாடக்கூடிய வாய்ப்புகள் மத்தியானத்துக்கு மேலே இருக்கும். சாயந்தர நேரத்தில் குறிப்பாக இருந்துருக்கும். அதனால் இன்றைக்கி எதாக இருந்தாலும் கூலாக உட்காந்து யோசித்து, சரி வாளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்க பண்ணி கொடுத்துருவோம், நம்ம வேலைகளை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணிட்டேன்னா டென்ஷனுக்கு கிடையவே கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களை, அப்பப்போ சில குழப்பங்கள் இருக்கும். வேலை, தொழில், அதே போன்ற ஒரு திருமணத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது. இன்றைக்கி 4-6 மணிக்குள்ளே சில யோசனைகள்லாம் மனசில் இருந்ததுன்னா இதை நிர்ணயம் பண்ணோம்னா நிர்ணயம் பண்ணாதீங்க, குழப்பமாக இருக்கிறத விட்டுடுங்க. நல்ல தெளிவாக சிந்தனை பண்ணும்பொழுது சில காரியங்களை வந்து ப்ரொசீட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுவே மற்றவா சொன்னான்னு சொல்லிட்டு சட்டுன்னு கோபத்தில் சரின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி முடிவெடுத்து தப்பாக போயிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிந்தித்து உங்கள் வெல் விஷயம் என்ன சொல்கிறான்னு யோசிச்சு, உங்கள் மனசுக்குள்ளே போட்டு தெய்வத்துக்கிட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, நிறையா விஷயங்களில் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். 2-4 மணிக்குள்ளே இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இதை போன்ற விஷயங்களும் வேலைவாய்ப்பு பற்றிய சிந்தனைகளும் அப்பப்போ தோணின்னு இருக்கணும். நிறையா ஃபினான்ஷியலில் சில விஷயங்கள்லாம் மாற்றம் பண்ணணும். நம்ம வந்து இத்தனை நாள் அப்படியே சாதாரணமாக இருந்துட்டோம், இனிமேல் நிறையா பார்த்துட்டீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுப்பில் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி சின்ன சிந்தனை வந்தால் கூட அப்பப்போ பயம் வந்துடும், தலைவலிக்குதா, ஐயோ என்ன ஆக போகிறதோ, எப்போவும் உங்களுக்கு வர்றதா. அதனால் கவலையே படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தோடு எல்லா காரியங்களும் வெற்றியாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெட்டி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேயர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். 10-12 மணிக்குள்ளே நல்ல விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி சிந்தனை பண்ணுறது, தொழில் பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் இந்த தினத்தில் உண்டு. வேலை, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் மனசில் தோணும், ஆனால் அதுலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண மண்டபம் வச்சுருக்கோம், லேண்ட்லார்டாக இருந்துருக்கவா, துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்குண்டான முயற்சி எடுப்பில் நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். லாங்குவேஜ் நிறைய கற்றுப்பேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் உட்காந்தாப்புல என்னென்ன கற்றுக்க முடியுமோ எல்லாத்துலேயும் கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணும். நம்ம சொல்லி நிறையா பேர் வெற்றி அடைஞ்சிருக்கா, நம்ம ஏதாவது பண்ணிப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல விலைக்கு ஒரு இடம் வந்தது, இதை வாங்கிட்டால் நல்லா இருக்குமே, பேசாமல் இந்த காசை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். பணத்துடைய தேவைகளை பற்றி சிந்திப்பேன். அதே மாதிரி ஏதாவது ஒன்று பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் மனசில் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே பக்திமயமான தினம் இன்றைய தினம். நிறையா விஷயங்கள் இறைவனுடைய பக்தி ஸ்ரத்தா பெரியவங்களை பற்றி சிந்தனை பண்ணுறது, உங்களுக்கு உண்டான பிராயஸ்தித்தங்கள்லாம் பண்ணிக்கிறது, திடீர்னு யாராவது முக்கியமான நபர்கள்ட்ட வருவோம், அந்த நபர்கள்ட்ட அதனுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் தெய்வத்தை பற்றிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக டிவி போடுவேல் உங்களுக்கு பிடித்தமான சுவாமி வரும், யதார்த்தமாக இன்றைக்கி பாப்பேல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் நிறையா முயற்சிகள் பண்ணும்போது தானாகவே எல்லா காரியங்களும் வெற்றி அடையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் அந்த நல்ல முன்னேற்றத்துக்கு சில தடங்களாகவும் இருப்பாள், அவளை தாண்டிட்டு போனால் நிச்சயம் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே இன்றைக்கி தினத்தில் பாராட்டுதல் வந்து குவியும், பாராட்டுறதில் டென்ஷன் ஜாஸ்தியாகும், மறதிகள் அப்பப்போ இருந்துருக்கும், அதை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த ரெண்டு இருந்ததுன்னா பாராட்டுதில் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த டென்ஷனையும் மனசில் எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். எப்பவும் போல் நகைச்சுவை, எப்பவும் போல் சந்தோஷம், எப்பவும் போல் ஜாலி, எப்பவும் போல் வேகம், எப்பவும் போல் திருப்தி, எப்பவும் போல் முன்னேற்றம், இதை போன்ற சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். திடீர் பண வரவுகள் வரும், முயற்சி இருந்தால் பலன் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெற்றி தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம், நிறம் பார்த்துட்டோம், எண் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம். சார், எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே சண்டை, எப்போவுமே பிரச்சனை, எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இல்லை இல்லைங்கிற பேச்சு தான் இருந்துட்டுருக்கு. அதெல்லாம் இல்லை சார், இனிமேல் நிறைஞ்சிருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் சங்கு வச்சுருந்தோம்னா அந்த சங்கு முழுக்க காசு நிறச்சிக்கோங்க, அந்த காசை நிறச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமார்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி தீபம், 5 தீபம் ஏற்றிக்கோங்க, நைவேத்தியம் பஞ்சாமிரதம் நைவேத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு நீங்கள் அற்புதமாக பிரார்த்தனை பண்ணலன்னா நல்ல பலன்கள் ஐஸ்வர்யங்கள் கூடி வரும், இல்லைங்கிற வார்த்தையே இருக்காது, நிறைய பெருகிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தித்தம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது புவனேஸ்வரி அம்பாளுடைய அற்புத மந்திரம். ஓம் ஸ்ரீவல்லீம் புவனேஸ்வரீம் சிவமயீம் ஐஸ்வர்யதாம் தாம் பஜே. ஓம் ஸ்ரீவல்லீம் புவனேஸ்வரீம் சிவமயீம் ஐஸ்வர்யதாம் தாம் பஜே. இந்த மந்திரத்தை விசேஷமாக மனமகிழ்ச்சியோட சங்கு மேலே இருக்கக்கூடிய காசுக்கு குங்குமார்ச்சனை பண்ணிகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி மந்திரத்தை சொல்லி நெற்றியில் இட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா 36 தடவை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்லது. சரி, எங்கள் வீட்டில் சங்கு கிடையாது, காசு ஒரு கிண்ணத்தில் போட்டு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், கூடி சீக்கிரம் சங்கு வாங்கி வச்சுட்டு இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குங்குமத்தை நெற்றியில் எடுக்கணும், கணவருக்கிட்டு விடணும், அல்லது கணவர் இருந்தால் குடும்பத்துக்கு இந்த பூஜையை பண்ணிவிட்டு இட்டு விடணும். வீட்டு வாசப்படியில் இல்லை தொழில் ஸ்தாபனங்கள் எடுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். புவனேஸ்வரி அம்பாளை வேண்டினாலே எல்லா ஐஸ்வர்யமும் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லி இன்றைக்கி வீட்டில் ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு கோடான கோடி பெருகிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு புவனேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரத்தா பக்தியோடு இந்த காரியத்தை பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராய சித்தம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு சொல்லுவோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். மனசில் கவலை இருந்துகிட்டே இருக்கா, என்ன பண்ணோன்னு தெரியலையா, ஏதாவது ஒரு துக்கம் இருந்துருக்கா, கவலையே படாதீங்க. முருகா முருகா முருகான்னு பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லா காரியங்களும் வெற்றியடையும். வேல் வேல் முருகா, இற்று வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.